18ஆம் தேதிக்கான தெரிந்து கொள்வோம் பகுதியில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் 8 தளங்களை உள்ளடக்கியது. அதுபோலவே 9 தளங்கள் 1 முதல் 9 தளங்களுக்கு உட்பட்டு 9வது தளம் இருக்கா என்றது கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. இதே அளவில் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய லைப்ரரியாக மதுரையில் அமையுது. இன்றைக்கு இன்றைய நாள் அடிப்படையில் டிசம்பர் 18 அடிப்படையில் 90% வேலைகள் முடிந்துருச்சு. பிப்ரவரியில் திறக்கப்படுறதாகவும் ஜூனில் திறக்கப்படுறதாகவும் இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 15 நூலக உதவியாளர்களும் லைப்ரரி அசிஸ்டண்ட்டும் அசிஸ்டண்ட் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பதவியும் 16 பதவிகளுக்கு பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். அது டிஎன்பிசியில் வந்து அந்த காகர்லா உஷா பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் வந்து கோரியிருக்கிறாங்க. அது நிரப்புவதற்கான அறிவிப்பு ஏற்கனவே கம்பைன்டு லைப்ரரி சயின்ஸ்ன்னு சொல்லி இருந்துச்சு. ஒருங்கிணைந்த சாரநிலையில் ஒருங்கிணைந்த நூலக சாரநிலை பணிகள் அப்படின்னு சொல்லி அதை வந்து மறுபடியும் இந்த 2023 வெளியிடப்பட்ட அந்த இதுலேயும் வெளியிடலை, இதில் ஆனுவல் பிளானர்லையும் வெளியிடலை. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஏற்கனவே அந்த லைப்ரரி கம்பைன்டு சிவில் சர்வீஸில் 63 பணியிடங்கள் இருந்தது. அதையும் நிரப்புவதற்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதம் கடைசியில் வெளியாக வேண்டும். அது வெளியாகுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதைத் தொடர்ந்து இந்த மதுரை லைப்ரரி வந்து இரவல் வாங்கிட்டு போய் வீட்டில் போயிட்டு படிச்சுட்டு வர லைப்ரரியாக அமையுது என்பது மிகப்பெரிய ஒரு கூடுதல் தகவல். மற்றபடி இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். கலைஞர் நூலகத்தை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், மதுரையை பற்றி, மதுரையில் உள்ள அமைகிற கலைஞர் நூலகத்தை பற்றி. இருந்தாலும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து தரைத்தளம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மொத்தம் வந்து 8 தளங்கள் இருக்குது அண்ணா நூற்றாண்டு நூலகம் மெட்ராஸில், கோட்டூர்புரத்தில், கிண்டியை ஒட்டி. மதுரை காமராஜ் மன்னிக்கும் மதுரை கலைஞர் நூலகத்துக்கு வந்து 8 முதல் 9 தளங்கள் இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்து இரவல் வாங்க முடியாது, ஆனால் இங்கே இரவல் வாங்கி நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி மட்டும் பார்த்துருவோம். இதில் வந்து தரைத்தளம் வந்து சொந்த நூல் படிப்போம், ஓன் புக் ரீடிங் ஹால், மற்றும் பிரெய்லி கண் பார்வையற்றோர் படிக்கிற நூலகமாக இருக்குது. முதல் தளம் வந்து குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் பிரிவாக இருக்குது, பீரியாடிக்கல்ஸ், சில்ட்ரன்ஸ் மற்றும் பீரியாடிக்கல்ஸ். சைல்டு அப்படின்னா ஒரு குழந்தை, சில்ட்ரன் அப்படின்னா பல குழந்தைகள், சில்ட்ரன்ஸ் வரக்கூடாது, சில்ட்ரன். 2ஆம் தளம் வந்து தமிழ் நூல்கள் தமிழுக்காக. 3ஆம் தளம் ஃப்ளோர் வந்து கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, தத்துவம், லாகிக்கு அல்லது ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க, அரசியல் நூல்கள், பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ஸ். 4வது தளம் வந்து பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி, எக்கனாமிக்ஸ், லா, காமர்ஸ், எஜுகேஷன், இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் நூல்கள். 4ஆம் தளத்தில் 4 டைப் ஆஃப் நூல். 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், மெடிசின். 6ஆம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை, இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் அது என்ன, திரைப்படக்கலைன்னா பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபோட்டோகிராஃபி, சினிமா, மன்னிக்கும் சினிமா அப்படின்னு திரைப்படக்கலைக்கான ஒரு சரியான ஆங்கில பேர். அடுத்து 7வது தளத்தில் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். இந்த நூலகத்துக்குள்ளேயே இன்னொரு நூலகம் அமைச்சிருக்கிறாங்க, அது வந்து 7வது தளத்தில் இருக்குது. ஓரியன்டல் அப்படின்னா கீழ்த்திசைன்னு சொல்லி சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டு ஓரியன்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரி அது ஒன்று இருக்குது 7வது தளத்தில். இது போக 2 பிரிவு வந்து வரலாறு மற்றும் சுற்றுலா, டூரிசம் மற்றும் ஹிஸ்ட்ரிக்காகவும் அமைஞ்சிருக்கு. 8வது தளத்தில் வந்து கல்வி தொலைக்காட்சி, கல்வி டிவின்னு சொல்கிறாங்க. அதே தளத்தில் வந்து நூலகத்தோட அலுவலக பிரிவு, ஆஃபீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே இருக்குது என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.